டைட்டில் லால் சலாம் எவ்வளோ பெரிய ஹிட்டான படம் தெரியுமா மலையாளத்தில். சுயநலம் 100% சுயநலம் தம்பி, இதெல்லாம் சொல்லலாமா? இன்றோவில் லதா மேடம் மேலே வந்து பேசுகிறாங்க ரசிகர்கள்ட்ட, படம் பார்த்துட்டு போங்க, அவங்கவுங்க படம் பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லட்டும், நீங்கள் எதுவும் யூடியூப்லாம் பேட்டி கொடுக்காதீங்க. எவ்வளோ கொழுப்பு இருக்கு அந்த அம்மாவுக்கு, உண்மை கதைக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதே மாதிரி கதை நிறைய இருக்குது. அதை உதாரணம் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நம்ம சினிமா வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்குது. என்னுடைய பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு நம்ம சொல்ல போகிறோம், உள்ளதை உள்ளதுபடி சொல்லக்கூடியது என்னுடைய பேட்டி. அதனால் என்னையை பொறுத்தளவுக்கு லால் சலாம் மொத்தத்தில் லால் சலாம் ஏன் இப்படி பண்ணாங்கங்கிறது வந்து ஒரு வருத்தம் அளிக்குது. பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ரஜினி சார் வந்து, ரஜினி சாரை பார்த்து நான் கேட்குறேன், சார் உங்கள் ஃபேமிலி ஐஸ்வர்யா மேடம் எல்லாத்தையும் பார்த்து நான் கேட்குறேன், இதிலே ஒரு சுயநலம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் வாழணும் பாய் உள்ளவும் சாகணும், இதானா உங்கள் கருத்து? வருத்தப்படுது வேறு சார். நான் என்ன சொல்ல வரேன், சங்கின்னு சொல்கிறது வைக்கிறது இந்து முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கி ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. அப்போ இதுவே ஒரு பெரிய சீட்டிங் தானே. இன்றைக்கி வந்து நான் கோர்ட்டில் கேஸு கொடுத்தா ஐஸ்வர்யா மேடம் எனக்கு ஒரு 50 கோடி 100 கோடி கட்டணம் தந்து தான் ஆகணும். இன்றைக்கி ரோட்டில் போ செயின் அத்துட்டு சார் பைக்கில் திருட, அவனுக்கும் ஐஸ்வர்யா மேடத்துக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் நினச்சி பாருங்க. திரு ரஜினி மேடத்துக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள், வருங்கால ஹீரோ விஷம் குடிக்கலான்னு பார்க்குறேன், இருந்தாலும் என்ன தம்பி ஒவ்வொரு படத்துக்கும் விஷத்தை குடிச்சு. லால் சலாம் பார்த்துட்டு வரேன், படம் ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ரஜினி சார் வந்து நம்ம ஜெயிலருக்கு அப்புறம் லால் சலாமில் பார்க்குறோம். இந்த அளவுக்கு மாஸ் இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு ஒரு 20% மாஸ் இருக்கும் நினச்சி ஒரு ஆர்வத்தில் தான் வந்து ரசிகர்கள்லாம் வந்திருப்பாங்க. ரஜினி சார் ரசிகர்களாக இருக்கட்டும், ஆனால் சினிமா ரசிகர்கள்லாம் அந்த ஒரு கண்ணோட்டத்தெல்லாம் வந்திருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு நிமிஷம் வராரு, அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு நிமிஷம் வராரு ரஜினி சார். இனி ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் அது ஒரு ஏமாற்றம் தான். கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஐஸ்வர்யா மேடம் என்ன பண்ணிடணும், கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறாங்க. இல்லை ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர விஷ்ணு விஷால் விக்ராந்த் தான் கூடுதல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். அது ஒரு ஏமாற்றம் தான் ரசிகர்களுக்கு. இதை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். அது ஒரு வருத்தம் அளிக்குது. ஏன் இப்படி பண்ணாங்கங்கிறது வந்து ஒரு வருத்தம் அளிக்குது. மற்றபடி சாங்கு காமெடி சீனு ஓப்பனிங்கிலேருந்து கிளைமேக்ஸ் வர ஸ்க்ரீன் பிளே இது எதுவுமே ரசிக்கிற மாதிரியே இல்லை. கதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுப்பிரமணிபுரம் இந்திரா சென்னை 28 இந்த படங்கள் எல்லாம் அப்படி மைண்டுக்கு வரும். மொத்தத்தில் லால் சலாம் ரசிகர்கள் பார்க்காம இருக்கிறது நல்லது. ரசிகர்கள்லாம் பயங்கரமாக இருக்கு கொண்டாடி சார். உங்களுக்கு தெரியும் ரஜினி ரசிகர்கள் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே கையை காட்டிட்டு போனாலே அவங்க வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே மாதிரி சினிமா எல்லாரும் நல்லா இருக்கணும். சினிமா வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்குது. என்னுடைய பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஜெயிலரெல்லாம் நம்ம அப்படி கொண்டாடணும், படம் சூப்பராக இருக்குது, 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வரும்னு அதே மாதிரி வந்து உள்ளதை உள்ளதுபடி சொல்லக்கூடியது என்னுடைய பேட்டி. அதனால் என்னையை பொறுத்தளவுக்கு லால் சலாம் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரே மாற்றம் தான் சார். கருத்து வந்து என்னென்னா இந்து முஸ்லீம்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்கிறாரு சார், இதுதான் லைன். இது வந்து நீங்கள் பாம்பே படம் இந்திரா படத்தோடலாம் நீங்கள் பெருசாக சொல்லிட முடியாது, அதிலே உங்களுக்கு அடிபட்டு போகும். ஒரு வித்தியாசமான கதை இது. என்ன நீங்கள் இந்து முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கி ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க, அப்போ பின்னையும் இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ஒத்துமையாக தான் இருக்கணும், இது நம்ம எத்தனை படத்தில் தான் பார்க்க முடியும்? அனிசார் படம் பாம்பே படத்தோட ஒரு கருத்து சொல்லிட முடியுமாங்க? இந்து முஸ்லீம்கள் தேவர் மகனை கொண்டாடி புள்ளியில் படிக்க வைங்க அப்படி. அப்போவும் இதுதான் சுப்பிரமணியபுரம் அந்த கிராமத்து சாயல்லாம் வருது பாருங்கள், கோயில் கூட அந்த மாதிரிலாம் வருது, அதுதான் சொல்ல வரேன். அது வந்து கொஞ்சம் லாக் ஆகிட்டே இருக்குது, அது கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துருக்கலாம். நல்ல ஆக்ஷன் டேரக்டர்லாம் கூட வச்சு நல்ல கதையை செலக்ட் பண்ணி, ஏன்னா அவர் டேட்டு கொடுக்குறாரு, இன்றைக்கி வந்து இவ்வளோ கூட்டம் இவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதுன்னா ஒன்லி சிங்கிள் மேன் ரஜினி சார் மட்டும்தான். அப்போ அவரை வச்சு ரஜினி சார் ஃபேமிலி வந்து ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டாங்க, இதுதான் நான் சொல்ல முடியும். சினிமா ரசிகர்களாக செய்தி தொடர்பாக என்னுடைய கருத்து இதுதான். உண்மை கதைன்னு சொல்கிறாங்க, அது என்ன பார்க்குறீங்க? உண்மை கதைலாம் ஒன்றும் இல்லை சார், உண்மை கதைக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதே மாதிரி கதை நிறைய இருக்குது. அதை உதாரணம் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நம்ம இந்திரா படம் தான் இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கணும், பாம்பே படம் நீங்கள் சொல்லலாம், இந்த சாயல்கள்லாம் அப்படி வர இது பண்ணி எப்படி நம்ம உண்மை சம்பவம் அப்படி நம்ம சொல்ல முடியும்? பெரிய ஏமாற்றம்னு சொன்னேன்னா, இங்கே ரஜினி சார் ஒரு நிமிஷம் தான் வாரார், இது ஒரு பெரிய ஏமாற்றம். இவங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணியிருந்துருக்கணும், ரஜினி சார் வந்து கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறாரு, நீங்கள் வந்து போஸ்டரில் அவர் ஃபோட்டோ நீங்கள் போட்டுருக்கூடாது, போஸ்டரில் அவர் ஃபோட்டோவை போட்டு ஆடியோ ஃபங்க்ஷனில் அவரை பேச வைக்கிறீங்க, விஷ்ணு விஷால் தான் ஃபுல்லாக வராங்க. அப்போ இதுவே ஒரு பெரிய சீட்டிங் தானே. இன்றைக்கி வந்து நான் கோர்ட்டில் கேஸ் கொடுத்தா ஐஸ்வர்யா மேடம் எனக்கு ஒரு 50 கோடி 100 கோடி கட்டணம் தந்து ஆகணும். ஒரு படம் ஃபுல்லாக வரலாங்க, ஒரு 2 சீன் வந்துட்டு இன்றைக்கி அவர்னால தான் இன்றைக்கி 7 ஸ்க்ரீனில் 5 ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்குது ரோனி தேட்டரில். இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி பிஸ்னஸ் இருக்குன்னா ஓன்லி சிங்கிள் மேன்
ரஜினி சார் தான். அப்போ அவர் போட்டோவை போட்டு விட்டு அவர் ரெண்டு நிமிஷம் வராரு. இப்போ இதே தான் அவர் பொண்ணுக்கு தானே டேட்டு கொடுத்துருக்காரு, வேற யாருக்கா கொடுக்கலாம். ரஜினி சாரை பார்த்து நான் கேட்குறேன், சார் உங்கள் ஃபேமிலி ஐஸ்வர்யா மேடம் எல்லாத்தையும் பார்த்து நான் கேட்குறேன், இதுலேயே ஒரு சுயநலம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் வாழணும் பாய்வளும் சாகணும், இதானா உங்கள் கருத்து? சரி சார், நீங்கள் ஒரு நிமிஷம் வரீங்க, இன்னொருக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் வரீங்க, லைக்காகிட்ட ஏன் போகிறீங்க? உங்கள்கிட்ட இல்லாத பணமா? பெங்களூரில் ஏதாவது ஒரு வீடாக சொத்தை கத்தை விற்றுட்டு உன் பொண்ணுக்கு வாய்ப்பு கொடு. அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பாபாவுக்கு அப்புறம் நான் எந்த படமும் எடுக்கிறது இல்லை சார். அப்படின்னா நீங்கள் உங்கள் பொண்ணை ரெண்டு பையனை வளர்த்துட்டு உங்கள் வீட்டில் உட்கார சொல்லணும். இதுக்கு இன்றைக்கி 500 ரூபா 1000 ரூபா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு டிக்கெட் எடுத்து இன்றைக்கி படம் பார்க்க வரணும், அவனாக கிடச்சான், அவனே ஏமாத்துற மாதிரி தானே. இன்றைக்கி ரோட்டில் போ செய்ய நத்துட்டு போகிறாம்ல சார், பைக்கில் திருட அவனுக்கும் ஐஸ்வர்யா மேடத்துக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் நினச்சி பாருங்க, போ கேட்குற கேள்வி புரியாது தம்பி அவங்களுக்கு. நீ செய்ய நத்துட்டு போகிற சீட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், அந்த இதுக்கும் ஐஸ்வர்யா மேடம் நீங்கள் பண்ணுறது ஒன்று தானே? அப்பா படுத்த போஸ்டர் ஃபுல்லாக போட்டு அடிய ஃபங்க்ஷன் பெருசாக நடத்தி இன்றைக்கி வேர்ல்டு லெவல் பிஸ்னஸ், 50 கோடி செலவுனா அன்றைக்கி கையிலே 100 கோடி ரூபா வந்துடும். உள்ள போய் உட்காந்தா அவரை ரஜினியை காண தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டா வர சொல்லுங்கிறாங்க. அப்படி ஓப்பனிங்கெலாம் ஒரு சீன், இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீன். இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் இல்லை? கெஸ்ட் ஹோல் தான் சொன்னாங்களே, கெஸ்ட் ஹோல்னா போட்டால் போட்டுருக்கூடாதுல. நீங்கள் ஒரு நிமிஷம் சொல்லணும்ல, கெஸ்ட் ஹோலுக்கும் நீங்கள் ஓப்பனிங் ஒரு நிமிஷம் வராரு, கிளைமேக்ஸில் ஒரு நிமிஷம் வராரு அப்படி சொல்லியிருக்கலாம். கெஸ்ட் ஹோல்னா என்ன கெஸ்ட் ஹோல் சொல்ல புரியாது. அப்புறம் இதே தான் தம்பி, சார்கான் படம் ஒரு படம் ரஜினி சாரை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ இவர் என்ன சொன்னார், நீ போஸ்டர்லாம் போடக்கூடாது, நான் வாரேன் 2 நிமிஷம் அதில் பண்ணியிருப்பார் சார்கான் கூட, படம் பார்த்துருப்பீங்க. அப்போ ₹1 கோடி ஏதோ கார் வாங்கி கொடுத்தார். அதேமாதிரி நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, இதில் உன் பொண்ணு உன் ஃபேமிலி சம்பாதிக்கணுங்கிறனால எவ்வளோ பெரிய சீட்டிங் கொஞ்சம் நினச்சி பாருங்க. இப்போ வருத்தமாக இருங்க சினிமா ரசிகர்கள். ஐயோ ஐயோ ஐயோ, உங்களுமே வருத்தமாக தானே இருந்தாங்க சங்கின்னு அப்பாவை சொல்கிறாங்க ஆடியோ சார். வருத்தப்படுது வேறு சார், நான் என்ன சொல்ல வரேன், சங்கின்னு சொல்கிறது வைக்கிறது அது வேறு சார், அதுக்கு அவர் பதில் சொல்லணும் வைக்கணும். நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் ரஜினி சாரை பார்க்கணும் உட்காரம், இவனுடைய நிலைமை என்ன ஆகுது நீங்கள் அதை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் போஸ்டர்லாம் போடக்கூடாதுங்க, போஸ்டர்லாம் போடாமல் வைக்கணும். அதில் வேறு இன்ட்ரோவில் லதா மேடம் மேலே வந்து பேசுகிறாங்க ரசிகர்கள்ட்ட, படம் பார்த்துட்டு போங்க, அவங்கவுங்க படம் பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லட்டும். நீங்கள் எதுவும் யூடியூப்லாம் பேட்டி கொடுக்காதீங்க, எவ்வளோ கொழுப்பு இருக்கு அந்த அம்மாவுக்கு. நம்ம பார்த்துட்டு பேசாமல் போகணுமா? நம்ம ஒரு கிணத்துல விழுந்து ஒரு கிணறு கிடக்கு தம்பி, அந்த கிணத்துல நம்ம விழுகிறோம், இன்னும் பேக்கில் வரோம், கிணறு கிடக்க சொல்லக்கூடாது. எல்லோரும் வந்து விழுங்க, அந்த அம்மா ஐடியா பாருங்கள், அப்போ பொண்ணு படமா? ஏன் இதே ஜெயிலருக்கு சொல்ல வேண்டியதானே, ஜெயிலருக்கு நீங்கள் பொண்ணு எல்லாம் மேலே வந்து உட்காந்து பார்த்தீங்கல்ல, படம் பார்த்துட்டு லால் சலாம் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் போனால் அப்படியே போயிருங்க, யூடியூப்காரங்களாம் பேட்டி கொடுக்காதீங்க. எப்படி பொண்ணு வச்சு செய்யுது ரசிகரை, எப்படி ரஜினி சார் போட்டோவை போட்டுட்டு பல கோடி சம்பாதிக்குது, லைக்காக ஏமாற்றிட்டாங்க. இவன் லதா மேடம் அது சொல்லாமல் கொஞ்சம் நினச்சி பாருங்க எப்படி இருக்கும். யூடியூப்காரங்களுக்கு பேட்டி கொடுக்காதீங்க, அவங்கவுங்க பார்த்துட்டு அவங்கவுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அவங்க ஒரு முடிவு பண்ணட்டும். இதில் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீ செத்து போய் இன்னொருத்த வந்து சாப்பிட்டோம், அவன் வரவனா சாப்பிட்றோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு அர்த்தம். சுயநலம் 100% சுயநலம் தம்பி, இதெல்லாம் சொல்லலாமா? நீ அப்போ ஜெயிலருக்கு சொல்லியிருக்கணும், உன் பொண்ணு டேரக்ஷனால நீங்கள் சொல்கிற வரிசையாக நீங்கள் பார்க்க வரீங்க இல்லை அனுசார் படம் எதுனாலும் ஓப்பனிங்கில் அவன் ஃப்ரெண்டு சீட்டில் வந்து உட்காடுறாங்க. அப்போ நீ எல்லா படத்தையும் சொல்லிடுவோம், பொண்ணு டேரக்ஷன்னால நீ நல்லா இல்லைன்னா சொல்லாதீங்க, பேசாமல் போங்கண்ணா, என்ன அர்த்தம் இது? ஐயோ, சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. லால் சலாம் பொறுத்தவளவு, லால் சலாம் அந்த டைட்டிலுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், மோகன்லால் ஊர்வசிலாம் பண்ணியிருப்பாங்க மலையாளத்தில், அந்த டைட்டில் லால் சலாம் எவ்வளோ பெரிய ஹிட்டான படம் தெரியுமா மலையாளத்தில்? இப்போ நான் சொல்ல ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்து, அப்போ அந்த ஒரு டைட்டிலு ரஜினி சார் வராங்க லைக்காக வராங்கன்னு சொல்லி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, சப்புன்னு போயிடுச்சு. லால் சலாம் படம் ரஜினி சார் ரசிக சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் எடுத்துருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன், ஓப்பனிங் வந்து கிளைமேக்ஸ் எதுவுமே ரசிக்கிற மாதிரியே இல்லை தம்பி. அப்படியே சென்னை 28, அப்படியே இந்திரா, பாம்பே படம், இதுதான் ஞாபகத்துக்கு வருது. மொத்தத்தில் லால் சலாம் பார்க்காம இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்? ஐஸ்வர்யா ரஜினி மேடத்துக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள், வருங்கால ஹீரோ ரெண்டு பையனை கொடுத்துருக்காப்புல கணு சார், அவங்கள நல்லா வளர்த்து நல்லா ட்ரைனிங் கொடுங்க, படம் நேரத்துலாம் தயவு செய்து பண்ணாதீங்க, பண்ணுங்க வேண்டாம் நான் சொல்ல வரல. உங்கள் அப்பா பெங்களூர்லேருந்து ஏதாவது இடம் வீடு கீடை விற்றுட்டு காசை கொடுத்துட்டு உங்கள் பேரில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், இல்லை தனு சாரை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்கள், புரியுதா உங்களுக்கு? டேரக்ஷன் இனிமேல் பண்ணாது. இந்த படம் சினிமா ரசிகர்கள் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த ரெண்டு பையனை வளர்த்து பெரிய ஹீரோவாக்குங்க, தனுஷோட சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஆளாக வர்றதுக்கு அது நீங்கள் பாடுபடுங்க. சிங்கக்குட்டி மாதிரி ரெண்டு பையனை கொடுத்துருக்காப்புல தனுஷு, புரியுதா உங்களுக்கு? அதை மட்டும் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கட்டும், டேரக்ஷன்லாம் பண்ணாங்க நல்லா இருப்பீங்க. விஷம் குடிக்கலான்னு பார்க்குறேன், இருந்தாலும் என்ன தம்பி, ஒவ்வொரு படத்துக்கும் விஷத்தை குடிச்சு விஷத்தை குடிச்சு விஷத்தை குடிச்சதை காப்பாற்றி விட்டுருந்தாங்க.
ஒரே அடியாக விஷத்தை குடிச்சிட்டு எப்போ காப்பாற்ற போகிறாங்க காப்பாற்ற அப்படி விட போகிறாங்கன்னு தெரியல. அதனால் பக்காடி தான் கொஞ்சம் குடி ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் பக்காடியை குடிச்சு தான் இந்த அப்படி குடிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் தூங்கினா அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். அந்த அளவுக்கு மொக்கையாக இருக்குது லால் சலாம். ஐஸ்வர்யா மேடம் சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் கூட கூட பிறவாத தம்பியாக நினச்சி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இனிமேல் டைரக்ஷன் பண்ணாது தயவு செய்து பண்ணாது. ரசிகர்கள் அதான் ரஜினி சார் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் தம்பி, ஒரு ஏமாற்றம் தான். சினிமா ரஜினி சார் ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு ஏமாற்றம் தான், பெரிய ஏமாற்றம் தான். லால் சலாம் பார்க்காம இருக்கிறது நல்லது.